ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய விஷ கொடுக்குகளில் ஒன்றான விஸ்வ ஹிந்து பரிஷத் என்கிற அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் ஆர்பிவிஎஸ் மணியன் என்கிற சுப்பிரமணியன் சென்னையில் நடைபெற்ற பாரதியார் விவேகானந்தர் உடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். பாரதிய வித்யா பவன் என்கிற இடத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அவருடைய பேச்சை காணொளியில் கேட்ட பொழுது, கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் ஒரு ஆள் இல்லை இந்த கான்ஸ்டிடியூஷன், உடனே அம்பேத்கர் தான் கொண்டு பைத்தியங்கள், இதை மூளை அடகு வச்சுட்டானுங்கடா, எல்லா பயல்களுமே மூளை அடகு வச்சுட்டான், எவங்க இதையும் ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு இந்த ஊரில் அவன் அம்பேத்கருக்கும் உன் ஜாதிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தொலைச்சா கூட அவனுக்கு அண்ணிலேருந்து விட்டுருவானுங்க. ஏன்னா அம்பேத்கர் இவன் ஜாதி இல்லை, திருமாவளவன் ஜாதியா சொல்லு, திருமாவளவர் பறையர், அம்பேத்கர் சக்கிலியர். அவருக்கு இருப்பது வாய் தானா அல்லது சாக்கடை ஓடுகிற கால்வாயா என்கிற சந்தேகம் வந்தது. இந்த ஆர்பிவிஎஸ் மணியன் அந்த பேச்சில் பலரையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதில் அரசியல் சாசனத்தை உருவாக்கி தந்த சிற்பி என்று இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிற மரியாதைக்குரிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை, அவர் அரசியல் சட்ட உருவாக்கத்தில் எந்த பங்களிப்பையும் செய்யவில்லை, ஒரு ஸ்டெனோகிராஃபராக மற்றவர்கள் சொல்வதை எழுதி தருகிற ஒரு எழுத்தர் போன்றுதான் அவர் பணியாற்றினார் என்று அவர் பேசியிருக்கிறார். இவர் ஒன்றும் அரசியல் சட்ட மேதை அல்ல. ஏனென்றால் அம்பேத்கர் மீது இவர்களுக்கு வந்திருக்கிற வன்மம் என்பது இன்றைக்கு நேற்றல்ல. இதே ஆர்எஸ்எஸ் அமைப்பினால் உருவாக்கப்பட்ட அருண் ஷோரி என்பவர், பின்னாளில் அவர் வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக கூட இருந்தார். அவர் அண்ணல் அம்பேத்கரை அவதூறு செய்கிற வகையில் ஒரு புத்தகத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அம்பேத்கரை ஒரு பிரிட்டிஷ் ஆதரவாளர் என்றும் பிரிட்டிஷ் உளவாளி என்றும் அவதூறு செய்திருந்தார். அந்த அவதூறுகளுக்கெல்லாம் அருண் ஷோரியின் அவதூறுகளுக்கு பதில் என்று அப்பொழுதே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூலவர்களில் ஒருவரான தொடர் பசவபுண்ணையா அவர்கள், அதேபோல திராவிடர் கழக தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் போன்றவர்களெல்லாம் அப்பொழுதே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுக்கு உண்மையிலேயே அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவாரத்திற்கு அம்பேத்கர் என்ற பெயரே ஆகாது. ஏனென்றால் இவர்கள் மனுவில் எழுதி தந்த அநீதியை உயர்த்தி பிடிப்பவர்கள். இந்தியாவை மனு எழுதிய சட்டம்தான் ஆள வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை இப்பொழுதும் மனதுக்குள்ளே மறைத்து வைத்திருப்பவர்கள். ஆனால் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சோசலிசம், கூட்டாட்சி என்கிற தத்துவங்களை உள்ளடக்கிய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய முக்கியமான ஆளுமைகளில் ஒருவரான அம்பேத்கருடைய பெயர் இவர்களுக்கு எட்டிக்காயாய் கசக்கிறது என்பது இன்றைக்கு நேற்றைக்கல்ல. இந்த பேச்சில் இந்த மணியன் என்ன சொல்கிறாரு, அம்பேத்கருக்கு ஒன்றும் பெரிய அறிவெல்லாம் கிடையாது, அவர் எல்லாரும் சொன்னதையும் எழுதினார் அப்படின்னு. ஆனால் வரலாறு மணியன் சொல்வதை சொல்வதில்லை. உண்மையிலேயே கிட்டத்தட்ட 299 பேர் கொண்ட அரசியல் நிர்ணய சபையில் 7 பேர் கொண்ட அந்த அரசியல் சட்ட வரைவு குழு என்பது மிக முக்கியமானது. அந்த அரசியல் நிர்ணய சபையில் பல நாட்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்றன. அந்த விவாதங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதில் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையற்றவற்றை நீக்கி அதையெல்லாம் தொகுத்து எழுதுகிற பணியை மட்டும் அம்பேத்கர் செய்யவில்லை. தன்னுடைய சமூக நீதி அடிப்படையிலான கோட்பாடுகளை எந்த அளவுக்கு இடம்பெற செய்ய முடியுமோ அதற்கான ஒரு போராட்டத்தை அம்பேத்கர் அயர்வில்லாமல் நடத்தியிருக்கிறார். அந்த குழுவில் ஆனால் அம்பேத்கரையும் சேர்த்து மொத்தம் 7 பேர். அதில் அந்த 6 பேர் என்பவர்கள் உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த குழுவுக்கு அம்பேத்கர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உயர் ஜாதி என்று நான் சொல்வது அவர்கள் சொல்லிக் கொள்வதால் தவிர ஜாதியிலே உயர்வதாழ்வு என்று ஒன்றும் இல்லை. ஜாதி அடிப்படையில் தகுதியோ திறமையோ தீர்மானிக்கப்படுவதில்லை. உலகம் கொண்டாடுகிற ஒப்புயர்வற்ற மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய வாதங்களை எல்லாம் தொகுத்து தருவதற்கு பல நாட்கள் கடுமையாக உழைத்தார். அவர் அப்பொழுது நீரிழிவு நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். பல்வேறு உடல் உபாதைகள் இரவு பகலாக தன்னுடைய தன்னையே கரைத்து கொண்டுதான் இந்த மிகப்பெரிய இந்தியாவினுடைய
ஜனநாயகத்துக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிற அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அந்த பெருமையை இந்த நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்துக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றவர் அம்பேத்கருக்கு தரக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் ராஜேந்திர பிரசாத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மிகவும் பெருமைக்குரியவர்களில் ஒருவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த அரசியல் சட்ட வரைவு குழுவிலே இடம்பெற்றிருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொல்கிறார், அவருடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் என்ன சொல்கிறார்னா, நாங்கள் 7 பேர் இருந்தோம், அதில் வந்து சிலர் வந்து இந்த இடைக்காலத்தில் மறந்துட்டாங்க, சிலர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, சிலர் கூட்டத்துக்கு வருவதே இல்லை. இந்த மொத்த விவாதத்தையும் தொகுத்து ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற மொத்த பொறுப்பும் மொத்த சுமையும் அம்பேத்கரின் தோளில்தான் விழுந்தது என்று அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி கூறுகிறார். ஆனால் இது குறித்து எந்த அடிப்படை அறிவும் இல்லாத இந்த மனிதன் இங்கே உட்கார்ந்து கொண்டு, அதுக்கு ராஜேந்திர பிரசாத்துக்கு தான் பெருமை போகணும், அம்பேத்கருக்கு இது பெருமை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இவருக்கு அது குறித்தெல்லாம் என்ன தெரியும், என்ன படிச்சிருக்கிறாரு? ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே மேஞ்சிட்டு வந்து உளறதை தவிர இவருக்கு என்ன தெரியும்? இதே ராஜேந்திர பிரசாத்துக்கும் அம்பேத்கருக்கும் எவ்வளவு பெரிய மோதல்கள் அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற காலத்தில் நடந்திருக்கிறது. ராஜேந்திர பிரசாத் காங்கிரஸ்காரர்களில் ஒருவராக இருந்தாலும் கூட அவரும் ஒரு பழம் பெருச்சாலி தான், பழமைவாத சிந்தனை கொண்டவர் தான். நம்முடைய பெண்களுக்கு சொத்துரிமை, இந்து பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை அரசியல் சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று அம்பேத்கர் போராடினார், வாதாடினார். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமானால் இந்த நிர்ணய சபையினுடைய தலைமை பொறுப்பிலிருந்தே நான் விலகிக் கொள்வேன் என்று மிரட்டித்தான் அப்படி ஒரு பிரிவு அரசியல் சட்டத்தில் இடம்பெறாமல் பார்த்து கொண்டார் ராஜேந்திர பிரசாத். அது மட்டுமல்ல, பல்வேறு பழமைவாதிகளோடு மோத வேண்டியிருந்தது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாகி இருப்பது, இந்தியாவினுடைய பெயரை திடீரென்று பாரத் என்று மாற்றிவிட்டார்கள். உண்மையில் அண்ணல் அம்பேத்கர் முதலிலே சமர்ப்பித்த அந்த குறிப்பில் இந்தியா என்கிற பெயர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்தியா என்கிற பெயர் இருக்கக்கூடாது, இதுக்கு பாரத வர்ஷேன்னு வைக்கணும், பாரதம்னு வைக்கணும், அதுதான் வந்து ஏற்கனவே புராணங்களில் உள்ள பெயர் என்று பழமைவாதிகள் கடுமையாக நிர்பந்தம் செய்தார்கள். ஆனால் இந்தியா என்கிற பெயர் தான் ஏற்புடையது என்று அம்பேத்கர் சொன்னார். அதை ஏற்க முடியாது, அது வெள்ளைக்காரர்கள் வைத்த பெயர் என்று இவர்கள் சண்டித்தனம் செய்த பொழுது அம்பேத்கர் வேறு வழி இல்லாமல் தான் இந்தியா பாரத் என்கிற இரு வார்த்தையையும் சேர்க்க ஒப்புக்கொண்டார். இன்னைக்கு இந்தியாங்கிற பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் அம்பேத்கர் கொடுத்த அழுத்தமும் ஒரு காரணம், அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பல்வேறு முற்போக்காளர்களும் அதற்கு ஒரு காரணம். அது மட்டுமல்ல, இந்த தீண்டாமையை ஒரு குற்றம், அதுவரை எல்லோரும் தீண்டாமையை பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் தீண்டாமை என்பது ஒரு குற்றம் என்று சட்டபூர்வமாக மாற்றியதிலே அம்பேத்கருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு மிக முக்கிய காரணங்களிலே ஒன்று, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் அழுத்தமாக வலியுறுத்தினார். அதற்கான ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அதெல்லாம் முடியாத பொழுதுதான் அதற்கான அந்த போராட்டத்தை அரசியல் நிர்ணய சபையிலும் அவர் நடத்தியிருக்கிறார். இவர் எதுவுமே தெரியாமல் அந்த அரசியல் நிர்ணய சபையிலே நடைபெற்ற குறிப்புகளை பார்க்கிற பொழுது, பல மாதங்கள் இதற்கு உருவாக்குவதற்கு செலவிட்டது மட்டுமல்ல, 100 நாட்கள் நின்று கொண்டே அந்த விவாதங்களுக்கு அம்பேத்கர் பதிலளித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 திருத்தங்கள், 7500 திருத்தங்கள் அந்த முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதில் 2500 திருத்தங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நிர்ணய சபை. ஒரு திருத்தத்தை ஏற்பதாக இருந்தாலும் நிராகரிப்பதாக இருந்தாலும் அதற்குரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும், அதற்குரிய சட்ட குறிப்புகளை எல்லாம் தயாரித்து கொண்டு நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் இயன்றவரை ஜனநாயகபூர்வமாக மதச்சார்பற்ற தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் போராடியிருக்கிறார். அரசியல் சட்டத்தினுடைய முகவுரையிலே சகோதரத்துவம் என்கிற ஒரு வார்த்தையை, சமத்துவம் என்கிற வார்த்தையை இடம்பெறச் செய்வதற்கு பெரிய போராட்டத்தை அம்பேத்கர் நடத்த வேண்டியிருக்கிறார். அன்றைக்கு அந்த அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த பழம் பெருச்சாளிகள் எல்லாம் கூடி கிட்டத்தட்ட மனு அநீதியினுடைய மறுபதிப்பாக இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்க முயன்ற பொழுது அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திய அம்பேத்கரைத்தான் இவர் ஒரு சுருக்கெழுத்தாளர் போல, டைப்பிஸ்ட் போல இந்த மணியன் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த அரசியல் சட்டம் இவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் கூட அம்பேத்கரை மிக குறுகலாக சொல்கிறார். இன்னும் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் தொல் திருமாலவர்களை குறிப்பிட்டு, அம்பேத்கர் வேறு ஜாதி, நீ வேறு ஜாதி,
எதற்காக நீ அவரை ஆதரிக்கிறாய் என்று கேட்கிறாய். இன்றைக்கு இன்னமும் அந்த பட்டியல் அம்பேத்கர் போன்ற தேசிய தலைவர்களை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே நிறுத்துவதே தவறு. அவர் அந்த இடத்தை இன்னும் குறுக்கி அவர்களுக்கு மட்டும்தான் அவர் தலைவர் என்று சொல்வது அயோக்கியத்தனத்தின் உச்சம். இவர்களை போன்றவர்கள் இன்னமும் ஜாதி பார்த்து கொண்டு அவரை ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், மறுபுறத்திலே இதே பாஜகவினர் அம்பேத்கரை கொண்டாடுவது போல நடிக்கிறார்கள். உண்மையில் சங் பரிவாரத்தினுடைய குரல் என்பது இந்த விஹெச்பி மணியனுடைய குரல் தான். ஏதோ சில தற்காலிகமாக அம்பேத்கரை கொண்டாடுவதைப் போல இவர்கள் சொல்கிறார்கள். இந்த அம்பேத்கர் குறித்த அவதூறுகளுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய பதில் என்ன? அதான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய தந்திரம் என்னென்னா அவருடைய ஒரிஜினல் வாய்ஸில் ஒருத்தர் பேசுவார், பல டப்பிங் வாய்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து அண்ணாமலை மாதிரி இதெல்லாம் தப்புங்க இப்படி பேசக்கூடாதுங்க அப்படின்னு இந்த பக்கம் சொல்ல விடுவாங்க. ஆனால் இதுதான் அவங்களுடைய மூலக்குரல், இதுதான் ஒரிஜினல். மற்றதெல்லாம் டப்பிங்கில் அப்பப்போ சில பேரை பேச விடுவாங்க. இதே மணியன் மதுரையில் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்திருக்கிறார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில். அவர் பேச்சிலிருந்து நான் சொல்கிறேன். அவர் என்ன தெரியுமா, ஒரு சலவை தொழிலாளி இவருடைய உடுப்புகளை சலவை செய்து கொண்டு கொடுத்துருக்கிறார். அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இந்த தொழில் பண்ணுறேன், சலவை தொழில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன் பையன் என்ன பண்ணுறான், என் பையன் பொறியியல் படிக்கிறான், உனக்கு இதில் எவ்வளோ வருமானம் வருது, 200-300 வரும், இதுதான் நல்ல தொழிலாச்சையா, உன் பையனையும் இதே தொழிலை பார்க்க சொல்ல வேண்டியதானே, அவன் எதுக்கு தேவையில்லாமல் இன்ஜினியரிங் படிச்சுக்க வச்சு அவனுக்கு வேலை கிடைக்குமா, உனக்கு என்ன தொழில் தெரியுமோ அதைத்தால நீ செய்யணும் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கிறார். மணியன் பேசியதைத்தான் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி விஸ்வகர்மா திட்டம் என்கிற பெயரிலே கொண்டு வருகிறார். அவரவர்களுடைய குடும்ப தொழிலை, தந்தை பார்த்த தொழிலைத்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த திட்டம். இவர் பச்சையாக சொல்கிறார், அவர் அதற்கு ஒரு நாகரிகமான பயிற்சி ஊட்டி அதை நடைமுறைப்படுத்த முயல்கிறார். இன்றைக்கு பாஜகவினுடைய மயக்கத்திலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைவரும் இது குறித்து சிந்திக்க வேண்டும். மணியன்தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய உண்மையான பிரதிநிதி. அவரால் தமிழ்நாட்டில் எத்தனையோ மதக்கலவரங்களை ஏற்படுத்தியவர். அவர் அம்பேத்கரோடு நிற்கவில்லை. அடுத்து எங்கே வர்றார் அப்படின்னா, வள்ளுவர், திருவள்ளுவர் என்று நம்மால் கொண்டாடப்படுகிறார் பார்த்து சொல்கிறாரு. நான் என்னால் சொல்ல முடியும், அதாவது அவர் சொல்கிறார், ராமர் எப்போ பிறந்தார்னு எனக்கு தெரியும், அவருடைய நட்சத்திரம் கூட எனக்கு தெரியும், ஆனால் திருவள்ளுவர் எப்போ பிறந்தார்னு யாருக்காவது தெரியுமா, அவங்க அப்பா அம்மா யாருக்காவது தெரியுமா, ஆதிங்கிறான் பகவான்கிறான், திருக்குறளில் எந்த இடத்துலையும் அவர் ஒன்றும் ஆதார் கார்டை இணைக்கலை, பயோடேட்டாவை இணைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்றைக்கும் திருக்குறள் உலக அளவிலே பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தன்னை பற்றி அவர் எந்த இடத்திலும் சொல்லிக்கொள்வதில்லை. இவரைப் போல ஒரு தற்பெருமை பிடித்த, ஒரு ஜாதி வரி பிடித்தவர் அல்ல வள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த ஒற்றை வரி தான் இன்னைக்கும் உள்ளுக்குள்ள நுழைந்து இந்த மணியன் போன்றவர்களை குடைகிறது. இவர்கள் பிறப்பால் வேதம் பார்க்கிறவர்கள், பிறப்பில் தான் ஒரு தகுதியை தீர்மானிக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் உச்சி மண்டையில் ஓங்கி அடித்து சொல்லிட்டான் வள்ளுவேன் அப்படியெல்லாம் கிடையாதுரா, பிறப்புக்கும் எல்லா பெயருக்கும் பிறக்கிற பொழுது எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா, இவர் இதுக்கு பிடிக்கலை. உடனே என்ன சொல்கிறாரு, நான் ராமரை பற்றி இவர் சொன்னதற்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இவர் ஓங்கி அடிக்கிறார், ராமன் வந்து தசரதனுக்கு பிறந்தான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. புராணங்களை படிக்கிறவர்கள் வேறு மாதிரி சொல்கிறார்கள். ராமன் இன்றைக்கு பல மக்களால் மதிக்கப்படுகிறார், வணங்கப்படுகிறார், அது அப்படியே இருக்கட்டும். நீ ஏன் வள்ளுவரையும் ராமரையும் தேவையில்லாமல் முடிச்சு போடுற, அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்கள் புராணப்படியே பார்த்தா கூட ராமருக்கு பின்னால் வந்தவர் தானே வள்ளுவர், எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியுமா. இவர் திடீர்னு வால்மீகியை சொல்கிறார், வால்மீகி புராண கதை இருக்குது, வால்மீகி எப்போ பிறந்தார் ஏன் பிறந்தார் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அவர் போல் அறிவற்றவர்கள் கிடையாது நாம். அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, வள்ளுவருக்கு அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, வள்ளுவர் சொன்னதை ஏற்றுக்க முடியாதான், ஆனால் வால்மீகி சொன்னதை ஏற்றுக்குவாராம், கம்பன் சொல்லதை ஏற்றுக்க மாட்டாராம். இங்கே இருக்கக்கூடிய கம்பன் கழகங்கள், கம்பனுடைய தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். வால்மீகியினுடைய ராமாயணத்தின் மொத்தத்தையும் அவர்கள் ஏற்கிறார்களா, பட்டாபிஷேகத்துக்கு வருகிற உத்தர ராமாயணத்தில் வருகிற செய்திகளை எல்லாம் இவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? வால்மீகி எழுதுகிறாரு, ஆனால் கம்பனுடைய தமிழ் தான் அதை மேன்மைப்படுத்தியது. ஆனால் இது இப்போ புதுசு கிடையாது. இந்த சேது சமுத்திரம் தொடர்பான ஒரு வழக்கில்
கம்பராமாயணத்தை வந்து வழக்கறிஞர் சுட்டி காட்டிய பொழுது கம்பராமாயணத்தெல்லாம் ஏற்க முடியாது, வால்மீகி சொல்லியிருக்காரா, உங்களுக்கு வால்மீகி தாங்க, தமிழ் கிடையாதுங்க, சமஸ்கிருதம் தாங்க. இங்கே வந்தால் மோடி அமித்ஷாலாம் தமிழ் தமிழ்னு உருகுவாங்க, வள்ளுவர் கம்பரும்பாங்க. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் வள்ளுவருக்கு அப்பா அம்மா தெரியாது, பர்த் சர்டிஃபிகேட்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, அதே போல் வந்து இங்கே கம்பன் யாருன்னு தெரியாது. கம்பன் தமிழில் ஒரு சொல்லுக்கு நிகராகமா இந்த அழுக்கு ஆசாமியினுடைய அந்த ஆபாச குப்பைகள் இந்த மணியன் போன்றவர்கள் பேசுகிறாங்களே, ஏதாவது இதில் ஆன்மீகம் இருக்கா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகளும் ஆன்மீகம். இவருக்கு வந்து விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சங்கிற மாதிரி இவருக்கு பேர் ஆன்மீக பேச்சாளராம், இவர் வன்முறை பேச்சாளர், வாயிலேயே ஒரு வெடிகுண்டு தொழிற்சாலையை வைத்திருக்கிறார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று தமிழ்நாடு முழுவதும் நடந்து தெரிந்தாரே வள்ளலார், அவர் ஆன்மீகவாதி. ஆனால் இவரை போன்றவர்கள் தமிழ்நாட்டிலே கலவரத்தை ஏற்படுத்த முயல்கிறார்கள். அவர் இன்னமும் அம்பேத்கரை, வள்ளுவரை, கம்பனை எல்லாம் இழிவுபடுத்துகிறார், ஜாதி அநீதிகளை நியாயப்படுத்துகிறார், விவேகானந்தரை புகழ்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் விவேகானந்தர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எதிராக தானே இருக்குது. இந்த ஜாதி வேறுபாடுகளை விவேகானந்தர் எவ்வளவு கண்டித்தார், இதே ஜாதி மதங்களை பாருவோம்னு தானே பாரதியாரும் பாடியிருக்கிறாரு. எனவே இந்த ஆன்மீக இந்த டைப் ஆன்மீக பேச்சாளர்கள் விவேகானந்தர், பாரதியார் போன்ற பெயர்களை சொல்லாதீங்க, அது அந்த பெயர்களுக்கு இழுக்கு. பாரதியார் நீங்கள் சொல்வதற்கு நேர்மாறான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த விஹெச்பியை சேர்ந்த இந்த மணியன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அவர் வந்து வயசில் ரொம்ப மூத்தவராக இருக்கார். அவரை போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேசுவது எவ்வளோ ரொம்ப காலமாக இதைத்தான் பேசிகிட்டு இருக்கார். இவர்களை போன்றவர்களைத்தான் ஆர்எஸ்எஸ் பரிவாரம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தமிழகத்தினுடைய அமைதியை நல்லிணக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்களிடம் கைது நடவடிக்கையெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் இவர்களை போன்றவர்களிடம் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.